செத்து போனா ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னா போக மாட்டோம். செத்து போனா ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னா போக மாட்டோம். செத்து போனா ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னா போக மாட்டோம். ஆண்டவர் சொல்லிட்டார் போல. அதனாலதான் அகஸ்டின் ஜெபம் வராம இந்த ராபின்சன் அவங்க ஒய்ஃபோட டெத்துக்கு வரல போல. அவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட ஆண்டவர் வந்து அவரை போகக்கூடாதுன்றதால அவர் வரல. மற்ற அந்த நாலு பேரும் இவங்களோட சாவுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பத்தி பார்த்துட்டு அகஸ்டின் ஜெபம் வராங்க என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க. ஆண்டவரே, இந்த அருமை சகோதரி எடுத்துக்கிட்டீங்க, அந்த அபிஷேகம் அவங்க மகள் மேல வருவதாக, மகன் மேல வருவதாக. ஐயா, சிரிப்பு மூஞ்சி எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்களே, சாவு வீட்டுல இருந்து சிரிப்பு மூஞ்சிக்கு என்ன வேலை? நீங்க வீட்டுல போயிட்டு உங்க ஒய்ஃபோட போய் கம்மன் சிரிச்சுருலாம்ல, சாவு வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? எந்த ஆண்டவருக்கு நீங்க கட்டளையிடுறீங்க? இறங்கணும்னு கட்டளையிடுறீங்களா? நீங்க வேதத்துல யாருன்னா ஆண்டவர் கட்டளையிட்டுருக்காங்களா? ஃபர்ஸ்ட் உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க உம்மால் கூடும், அவரோட சித்தத்தின்படி தான் நடக்கும். அடுத்து உங்க நண்பர் மோகன் சி என்ன பண்றாருன்னு பாத்துட்டு அதுல ஒண்ணு தெளிவா விளக்கம் கொடுக்குறேன். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் 24 மணி நேரமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. அந்த அறையிலே நீர் உள்ளாவி வீராக, வீட்டுக்குள்ளே நீர் உள்ளாவி வீராக, அலுவலகத்திலே உள்ளாவி வீராக, 24 மணி நேரமும் நீர் அவர்களோடு பேசிக் கொண்டே இருப்பீராக. ஐயா மோகன் சிலாஸ்டர் அவர்களே, உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கு ஒருவனும் கட்டளையிட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி வந்து இறங்குன்னு சொல்றதுக்கோ, ஆபீஸ்ல வந்து ஒலாவும் சொல்றதுக்கோ, இல்ல வீட்டுக்குள்ள ஒலாவும் சொல்றதுக்கோ, மனிதருக்குள்ள ஒலாவும் கட்டளையிடுறதுக்கோ அவர் பிசாசு இல்ல, அவர் தேவன். வேதத்துல பிசாசுக்கு மட்டும்தான் கட்டளை இட முடியும். தேவனுக்கு ஒருவனும் ஒரு காலும் கட்டளை இட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ற அதிகாரம் ஒரு மனிதர்களுக்கும் கிடையாது. பிசாசுக்கு கட்டளை இடலாம், ஆமா, நீங்க இந்த வேதத்தில் உள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யவும் இல்லை, அவர் வழியில் நடக்கவும் இல்லை, அவர் சொல்றதை கேட்க போறதும் இல்லை. அதனால நீங்க கட்டளை இடுங்க. உங்க தேவன் வயிறு தானே, அந்த தேவனுக்கு கட்டளை இடுங்க. அவர் வந்து உலாவாரு, உணவு உங்களுக்கு பொருளை கொடுப்பாரு, உணவு பணத்தை கொடுப்பாரு, உணவு எங்கேயோ கொண்டு போவாரு. அடுத்து உங்களோட சிஷியப்புல வராரு, அவரு தான் போராட்டுறாருன்னு பார்ப்போம். உங்களையும் என்ன இந்த உலகத்தில் படைத்ததின் நோக்கமே எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருப்பதற்கு. இப்பொழுது இந்த மகள் எங்கே போயிருக்கிறார்கள்? ஆண்டவருடைய மெய்யான வீட்டிலே எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார்கள். எப்பொழுதும் நம்மளை துதிக்கிறதுக்கோசரம் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், சரிங்களா? அவரோட இது வந்து அவரோட வியாபாரத்தை வந்து இங்கே நுழைக்கிறாரு. எப்பொழுதும் இங்கே நம்ம துதிக்கிறதுக்கோசரம் வச்சிருக்கிறாரு, அங்கே துதிக்கிறதுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டாரான். இங்கே எப்படி துதிக்க வச்சிருக்காருன்னு பார்ப்போமா. ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்மளோட சரீரங்களை ஜீவ பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறது புத்தி உள்ள ஆராதனை. இதுவே புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லி ரோமன் 12:1 சொல்லுது. இவர் என்ன சொல்லுவார்னா, நம்மளை துதிச்சுக்கினே இருக்கணும், நம்ம ஜபம் பண்ணே இருக்கணும் சொல்லி நம்மளை வேதத்தையும் படிக்க விட மாட்டாங்க, நம்மளை ஆண்டவருக்கோசம் வாழவும் விட மாட்டாங்க. வாரம் வாரம் வந்துடணும், காணிக்கை கொடுத்துடணும். அதுக்காக டிமோகனனை வந்து இங்கே விளம்பரம் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்து நம்மளோட பைபிள் டீச்சர் வந்து எப்படி விளம்பரம் பண்ணுறாருன்னு பாருங்க. தேவனுடைய வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏனென்றால் ஒவ்வொருவனும் அங்கே தனது முடிவை சிந்திப்பான். ஸோ இப்பொழுது அதற்கு நான் சில நிமிடங்கள் உங்களோட கூட எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் வந்து 52 பைபிள் டீச்சர், அதனால வந்து வசனம் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார், எதுவும் பேச மாட்டார். சில மீட்டிங்லாம் கூப்பிட்டா கூட போக மாட்டார். அவரே சொல்லியிருக்கிறார், பெருமையாக வேற சொல்லுவார், என்னை நிறைய வாட்டி கூப்பிட்டீங்க ஆனால் என்னால் வர முடியல, இந்த வாட்டி போனால் போதும் வந்த மாதிரி பேசியிருக்காரு, நிறைய வீடியோ பேசியிருக்காரு. இப்போ இந்த வீட்டில் சாவு வீட்டுக்கு வந்ததுக்கு பைபிள் டீச்சர் வந்து, நான் ஒரு டீச்சர், நான் வந்து வசனம் சொல்லிட்டு தான் இங்கே ஏன் வந்தது கூட வசனம் சொல்லிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி வசனத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. யாரை பற்றி பேசுனா, சாவு வீட்டில் வந்து ஏதோ 6 or 4 பேசிட்டு போனோமா இல்லாமல் நம்மளை பற்றி பேசியிருக்காரு, நம்ம சேனலை பற்றி பேசியிருக்காரு. அந்த வீடியோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துருந்தீங்க. இப்போ நம்ம அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன சொல்கிறாருன்னு போய் பார்ப்போம். அன்புள்ள சகோதரியே,
இந்த கடிதத்தை நல்லா கவனிங்க, இந்த கடிதத்தை நீ வாசித்து சரின்னு சொல்லிட்டீனா நீ எனக்கு மனைவி, இல்லைன்னா என் உள்ளத்தை அறிந்த ஒரு நல்ல ஜப பங்காளர். இப்ப அந்த என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும் போது அவங்க அம்மா கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாராம், லெட்டர் எழுதி கொடுத்தாராம். அந்த லெட்டரை படிச்சுட்டு, இந்த லெட்டரை படிச்சுட்டு சரினா நீ எனக்கு மனைவி, இல்லைனா நீ என்னை பத்தி தெரிஞ்ச ஒரு ஜப பங்காளர் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அண்ணன் என்ன பண்றாருன்னா, ஒரு லெட்டர் கொடுத்து ரெண்டு பேரும் ஒத்து போனா ஒன்னா வாழ போறோம்னு முடிவு தெரிஞ்ச அண்ணனுக்கு இப்போ இந்த அஞ்சு பேர் கூட சேர்ந்து கூட்டடிக்க போறாரு. அதுக்கு போற சபைக்கெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க சபையில வந்து பேசுவேன், உங்களோட நான் வந்து ஐக்கியமா இருப்பேன் அப்படின்னு எழுத கொடுக்க முடியுமா? அண்ணனால முழுவதும் உனக்கு உரிமை கொடுக்கறேன், நீ வேண்டான்னு சொல்லலாம், ஆனா நீ சரின்னு சொன்னா நான் எழுதியிருக்க ஏழு கண்டிஷனுக்கு ஆமான்னு சொல்லணும். இப்போ வந்து அந்த பெண்ணுக்கு இவர் சொல்றாரு, முழுவதும் நான் உங்க உரிமை கொடுத்துறேன் சரின்னு சொன்னா, இந்த ஏழு கண்டிஷனுக்கு நீ ஒத்து வந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி சபைக்கு என்னென்ன சபைக்குலாம் அவர் போறாரோ, என்னோட போதனை இது, இயேசு அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அறியாமையில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து தசமபாவம் வாங்கக்கூடாது, அப்புறம் இந்த பாவம் செஞ்சு வர காசை காணி கொடுக்கூடாது, இந்த மாதிரி பல, நீங்கள் இப்போ சினிமா பார்க்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் பேசுவேன், இதெல்லாம் நீங்கள் விடுறதா இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் போக முடியுமா? இந்த அஞ்சு பேர் கூட இப்போ கூட்டு செஞ்சுருக்கீங்களே, அவங்ககிட்ட இந்த மாதிரி அப்ளிகேஷன் எதனா கொடுத்து, இது இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுறதா இருந்தால் நான் வரேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களா? அதில் என்ன எழுதிருந்தது தெரியுமா? முதல் கண்டிஷன், முதல் கண்டிஷன் நல்லா கேட்டுங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு மனைவி கிட்ட அவர் போடுற முதல் கண்டிஷன் நல்லா கேட்டுங்க. நான் ஆண்டவருக்கு என்னை பூரணமாக ஒப்பு கொடுத்ததுனால தேவனுடைய சித்தம் மாத்திரம்தான் செய்வேன். அவர் ஆண்டவருக்கு பூரணமாக அவரை அர்ப்பணிச்சதுனால தேவனுடைய சித்தம் மட்டும்தான் செய்வாராம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாராம். தேவனுடைய சித்தம் தான் போல இப்போ இந்த அஞ்சு பேர் கூட சேர்ந்து கூத்தடிக்க சொன்னார் போல ஆண்டவர், அதை மட்டும்தான் செய்வாராம். அடுத்து என்ன சொல்றாருன்னு கேளுங்க. தேவன் போன்னு சொன்னா தான் போவேன், தேவன் வா என்று சொன்னால்தான் வருவேன். ஆகையினால நம்ம வட இந்தியாவில் இருக்கோம், அது எழுதியிருந்த வார்த்தை அப்படியே சொல்றேன், உங்க அப்பாவோ அம்மாவோ செத்து போனா முதல்ல பயமுறுத்தும் கடிதம்னா ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னா போக மாட்டோம். தெரியுதுங்களா? அண்ணன் போட்ட முதல் கண்டிஷன் என்னன்னா, அவர் வட இந்தியாவில் மிஷினரியாக இருக்கிறதுனால தேவனுடைய சித்தம் மட்டும் தான் செய்வாராம். ஆண்டவர் எந்த விஷயமோ ஆண்டவர் போக சொன்னால் போவாராம், போவானா சொன்னால் போக மாட்டாராம், எந்த விஷயத்துக்குமே வான். அதனால இவர் சொல்கிறார், இப்போது சாவு வீட்டுக்கு போயின்னா போவார், போகக்கூடாதுன்னா போக மாட்டார். அண்ணன் இந்த வீடு மட்டும் கிடையாது, அவங்க அம்மா சாவு கூட போகல, அந்த வீடியோவும் இருக்குது. அவங்க பையனோ பொண்ணோ யாரோ சின்ன வயசில் இறந்துட்டாங்க. இந்த ரெண்டு சாவு போல, இது நான் இது வரைக்கும் இப்போ பார்த்த வீடியோவில் இது ரெண்டுமே எனக்கு தெளிவாக தெரியும், இந்த ரெண்டு சாவு கூட அவர் போல. ஏன்னா ஆண்டவர் போவானா சொல்லிட்டார் போல, இப்பயும் எந்த சாவும் போவானான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு போல, அதனால வந்திருக்க மாட்டாரு. மற்ற இந்த நாலு பேரும் ஏன் வந்தாங்கன்னா, அவங்களோட ஆதாயத்தை தேடிக்கிறதுக்கோசரம் தான். இந்த மாய் மலத்தனமா இங்கே வந்து, இங்கேயே வந்து அவங்களோட பிஸ்னஸ் பெருகிறதுக்கோசரமோ, இங்கே வந்து தன்னை ப்ரேயர் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஒரு உபதேசத்தை போட்டு நான் வந்தேன்னு காமிச்சு நாங்களும் இருக்கிறோன்னு காமிக்கிறதுக்கு சொன்னால் இவங்களாம் வந்தாங்க. அந்த விஷயத்தில் அகசிந்த குமாரன்னா அவங்க ஆண்டவர் போவானா சொல்லிட்டார் போல. வேதத்தில் உள்ள ஆண்டவர் இல்லை, வேதத்தில் உள்ள ஆண்டவர்களுக்கும் ஆறு பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் அவங்க ஆண்டவர் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. அண்ணன் அகசிந்த ஜபகுமார் அவர்களே, உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எதாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வேன்னு சொல்கிறீங்க, சரி செய்யுங்க. நான் இப்போவும் கேட்குறேன், உங்களோட மீட்டிங்கில் வரவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? மிஷினரியா வந்தா காணிக்கை கொடு, இல்லைன்னா கொடுக்காத அப்படின்னு சொல்றீங்கல்ல, சொல்றதோட நிறுத்தக்கூடாது. தேவன் சொல்ல சொன்னா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு வராதவங்க கிட்ட நீங்க காணிக்கை வாங்கக்கூடாது, அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கும். நான் தேவனுடைய சித்தம் ஒன்று சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது போய் தேவனுடைய சித்தம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த பொதுவாகவே எல்லாரும் இந்த ஆண்டவர் சித்தம் இல்லை நான் பண்ணல, ஆண்டவர் சித்தம் இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற அளவுக்கு இல்லை. தேவனுடைய சித்தம் எல்லாமே இந்த வேதத்தில் சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒன்று உருவாக்கி எழுதுகிற அளவுக்கு இல்லை. அவர் வருகையின் மட்டும் எவ்வளோ எவ்வளோ சொல்லணுமோ எல்லாத்தையுமே இந்த வேதத்தில் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் ஒழுங்காக
மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை ஒழுங்காக நீங்கள் படித்து ஒழுங்காக அவரோட சித்தத்தை கேட்டால் பிழைப்பீங்க. ஆண்டவர் வருகை சமீபமாயிடுச்சு, அது சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. சீக்கிரம் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கூட்டாளி எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், எல்லாரும் மனம் திரும்பி குணப்படுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பை.